அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு ஹனிஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு குட் நியூஸ் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹனிஃப்ஸ் கிச்சன் சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுங்க. லாஸ்ட் 1 இயராக உங்களோட சப்போர்ட்னாலையும் பாசிட்டிவான கமெண்ட்னாலையும் தாங்க நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸுங்க. ஸோ அதை ஸ்வீட்டு கொண்டாடு செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு எவர்கிரீன் ட்ரெடிஷ்னல் ரெசிபி பால் கொழக்கட்டை நாம் இப்போ செய்ய போகிறோம். ஸோ இந்த ப்ராப்பரான எவர்கிரீன் பால் கொழக்கட்டை நம்ம ஹனிஃப்ஸ் கிச்சன் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. 1 கப் அரிசி மாவுங்கிறது 250 கிராம். அதுக்கப்புறம் அதில் 1 பிஞ்ச் உப்புத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடு தண்ணி, அதாவது கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும், உங்கள் கையில் வந்து தாங்கக்கூடிய அளவில் அந்த தண்ணி இருக்கணும். இந்த வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ மாவை நல்லாவே பிசைஞ்சாச்சுங்க. நீங்கள் நல்லா மாவை பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை போட்டு பார்த்துக்கோங்க உருட்டை வருதான்னு. இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி தடவி வச்சிடலாம். அப்போ அந்த கொழக்கட்டையில் லைட்டாக ஒரு நல்லெண்ணெய் வாடாக இருக்கும். ஸோ அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் நான் வந்து வெல்லம் பொடிச்சது வந்து 1.5 கப் எடுத்திருக்கேங்க. அதாவது 350 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். போட்டுட்டு இது முங்குற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் பொடிச்சு பவுடர் போடுறதா இருந்தால் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். நாம் வந்து இன்றைக்கி பொடி போடாமல் டைரெக்டாக ஏலக்காவே போடுறதுனால நான் ஃபஸ்ட்டே போட்டுடுறேங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இந்த வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். பொதுவாக வந்து இந்த மாதிரி ஏலக்காவும் பட்டையும் போட்டு நீங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும் போது இந்த ஏலக்காய் பட்டையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் பால் கொழக்கட்டை செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த வெள்ளை பாகை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். அதனால் நான் இந்த பாத்திரத்திலே ஃபில்டர் பண்ணிடுறேன். ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் 1 கப் அளவு, அதாவது நம்ம அரிசி மாவு எடுத்தோம்ல அந்த அளவு கப்பில் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி இந்த மண் பாத்திரத்தை வச்சிடலாம். பர்சனலாக எனக்கு மண் பாத்திரத்தில் குக் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் இதை குக் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த பாத்திரம் கம்ஃபர்ட்டாக இருக்கோ நீங்கள் அதில் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அங்கே தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நாம் மாவை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக ஃபஸ்ட்டு வந்து போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக வேணாம், அப்போ அந்த பாகுல போய் அந்த கொழக்கட்டை வந்து நல்லா அப்சர்வ் ஆகாது. ஸோ ஸ்வீட்னஸ் வந்து உள்ளுக்குள்ளே இல்லாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பால் கொழக்கட்டை அப்படின்னா நிறைய பேர் பாலை ஊற்றி செய்கிறது, அதுக்கப்புறம் சுகர் போடுறது, பாதாம் பருப்பு போடுறது, குங்குமப்பு தூறது, அந்த மாதிரிலாம் ரொம்ப ரிச்சாக பண்ணுவாங்க. இதுக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை. நீங்கள் ப்ராப்பராக ஒரு பால் கொழக்கட்டை சாப்பிடணும் பாரம்பரியமான முறையில் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சாலே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீல வாக்குலையும் நாம் உருட்டி வச்சுக்கலாம். இதுக்கு பேர் வந்து சுத்திரியான்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் பால் கொழக்கட்டையில் மேக்ஸிமம் இந்த மாதிரி நீல வாக்கில் இருக்கிறத வந்து பார்த்து தேடி தேடி சாப்பிடுவேன். இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாவில் பார்த்தீங்கன்னாக்கா பாதி அமௌண்ட் வந்து உருண்டையாகவும் பாதி வந்து நீல வாக்குலையும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு செட்டு வந்து பண்ணிவிட்டேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, நான் இதை போட்டுடுறேங்க. போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே நாம் அடுத்த மாவை நாம் வந்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபைனலாக ஒரு எலுமிச்சம்பழ அளவு மாவை வந்து நம்ம வச்சிடலாங்க. மீதி எல்லாத்தையும் உருட்டிடலாம். ஏன் அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழ அளவு மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து பால் கொழக்கட்டையோட கரெக்டான ஒரு டெக்ஸ்சரை கொடுக்கும். இந்த மாவு நம்ம கடைசியில் ஊற்றும் போது அதனால இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட பால் கொழக்கட்டை வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா வெந்திருக்கும். இப்போ செகண்ட் ரவுண்ட் நம்ம உருட்டி வச்ச இந்த மாவையும் போட்டுடலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், நல்லா மாவு வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 கைப்பிடி அளவு தேங்காய் துருவலும் எடுத்து வச்சுருக்கேங்க. பால் கொழக்கட்டை நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த டைம்ல நீங்க வந்து இனிப்பு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு இன்னும் நிறைய தேவைப்பட்டுச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் நீங்க மண்டவள பாகு காய்ச்சி இதுக்கு மேல கூட ஊத்திக்கலாங்க. இந்த நல்லா கொதிச்சிருச்சு, இந்த பால் கொழக்கட்டை நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைம்ல நாம வந்து கரைச்சி வச்சோம் பாத்தீங்களா அரிசி மாவு, இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தேங்காய் துருவல் இருக்குல்ல 1 கைப்பிடி அளவு எடுத்து வச்சோம்ல, இதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல கரெக்டா ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண வச்சிடலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு பாருங்க. சூப்பராக நம்மளுக்கு பால் கொழக்கட்டை அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் சர்வ் பண்ணுறேன் பாருங்க, பார்க்கும் போதே சூப்பராக இருக்கு. நம்ம எவ்வளோதான் விதவிதமான ஸ்வீட் சாப்பிட்டாலும் பால் கொழக்கட்டை அப்படின்னு சொல்லும் போதும் சரி, கேட்கும் போதும் சரி, பார்க்கும் போதும் சரி, சாப்பிடும் போதும் சரி, ஒரு ஃபீல் கிடைக்கும். அதாங்க இந்த பால் கொழக்கட்டையோட ஸ்பெஷல். ஸோ இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு.
ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இந்த பாகு நல்ல கரெக்டான இனிப்புல இருக்கு. இந்த ஏலக்காவோட வாசம், அந்த தேங்காய் துருவல் போட்ட இந்த பால் கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து கண்டிப்பா எவர்கிரீன் ரெசிபின்னு சொல்லிட்டு நான் வீக்லி ஒன்ஸ் ஒரு ரெசிபி உங்களுக்காக போஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருக்கேன். அதோட நான் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.